ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அப்பத்தான் புரியும் கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கம் என்று. பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி உண்டு, ஆனால் உணவு சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் உண்டு. விவசாயத்தை காப்போம். எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கோழி அடை வச்சு குஞ்சு பொரிக்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலமாகவே எல்லாருமே கோழி வளர்த்த ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் யாருமே, அதாவது முக்காவாசி பேர் எல்லாருமே இன்குபேட்டர் தாங்க சூஸ் பண்ணுறோம். ஆனால் கோழியில் அடை வச்சு பொரிக்கிற மாதிரி இன்குபேட்டரில் பொரிக்கிற குஞ்சுங்க எதுவுமே ஆரோக்கியமாகவும் பொரிக்கிறது இல்லைங்க, முழு வளர்ச்சியோடையும் பொரிக்கிறது இல்லை. நாம் பழமையாக போனோம் அப்படின்னா மட்டும்தாங்க நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் அடைக்கூட்டி வைக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் தாங்க இந்த மணல். இந்த மணலை அள்ளிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வர்ற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்கள் வீட்டில் மணல் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லங்க, மணலுக்கு பதிலாக நீங்கள் சாம்பல்லையும் கூட்டி வைக்கலாம், வக்கை புல்லுலையும் கூட்டி வைக்கலாம், எதில் வேணாலும் கூட்டி வச்சுக்கலாங்க. ஆனால் நீங்கள் வெய்ய காலத்தில் முக்காவாசி மணலை கூட்டி வைக்கவே பாருங்கள். ஏன் அப்படின்னா, வக்கைப்புல் சாம்பல் ரெண்டுமே ஹீட்டுங்க, கோழியும் ஹீட்டு. இதனால் ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா முட்டை கருவிலேயே அவிஞ்சு போயிருங்க. மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் வேணால் கூட்டி வச்சுக்கலாங்க. மணலை கூட்டி வைக்கலாம், வக்கைப்புல்ல கூட்டி வைக்கலாம், இல்லை சாம்பலில் கூட்டி வைக்கலாம். ஏன்னா மழை காலம் அப்படின்னாவே குளிர்ச்சி தாங்க. இப்போது நம்ம மணல் அள்ளிட்டு வந்தாச்சுங்க, இதை நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்கிறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குங்க. அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக சும்மா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சா போதுங்க. நல்லா பரவலாக உடச்சி விட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயும். அப்போ அடிக்கிற வெயிலுக்கு அரை மணி நேரம் தேவையில்லைங்க, 10 நிமிஷத்துலேயே மண்ணெல்லாம் அப்படியே சுத்தமாக காஞ்சிருச்சு. இப்போ இந்த மணலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கல் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன் சளிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கல்லோடு வச்சிங்க அப்படின்னா முட்டை உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் பெரிய பெரிய இருக்க கல்லை மட்டும் சளிச்சு எடுத்தால் போதும், குட்டி குட்டி கல்லெல்லாம் சளிக்க தேவையில்லைங்க. பாருங்கள், ஓரளவுக்கு குட்டி குட்டி கல்லெல்லாம் தான் இருக்குது, பெரிய கல்லெல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நிழலில் ஆற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மண் ஓரளவுக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அடைக்கூட்டி வச்சிடலாங்க. நாம் அடைக்கூட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடையில் வைக்கிறதுக்காக ஒரு துண்டு கறி எடுத்துக்கலாங்க. இந்த கறி எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வர்ற வீடியோவில் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த மணல் எல்லாம் முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சமம் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை வைங்க. நீங்கள் அடைக்கூட்டி வைக்கும் போது முட்டை வந்து ஒரு வாரத்துக்கு உள்பட்ட இட்ட முட்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. நீங்கள் எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இட்ட முட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா பொறுமையாக உள்ளே விட்டீங்க அப்படின்னா, படுத்திருக்க முட்டை எல்லாமே நல்ல முட்டைன்னு அறுத்தோங்க. மேலே வானத்தை பார்த்து இருக்க முட்டை எல்லாம் கொஞ்சம் பழைய முட்டை, அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இட்ட முட்டை அப்படின்னு அறுத்தோங்க. அந்த முட்டையெல்லாம் 70% பொறிக்காதுங்க, அதனால் அந்த முட்டையை நீங்கள் அடையில் வைக்க வேணாம். இந்த முட்டையோட நம்ம ஏதாவது ஒரு இரும்பை சேர்த்துக்கலாங்க. இந்த இரும்பு எதுக்கு அப்படின்னா, மழை காலத்தில் இடி இடித்தா அந்த இடியெல்லாம் முட்டையை தாக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த இரும்பு. அடுத்தது நம்ம ஒரு துண்டு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, அதுக்கு பொதுவாகவே காந்தல் இது அதிகமாக இருக்குங்க. அந்த காந்தல் வாசத்துக்கு எறும்பு பேனெல்லாம் கோழிக்கு வராதுங்க. அடுத்தது இதோட நம்ம ஒரு துண்டு கறி சேர்த்துக்கலாங்க. இந்த கறிக்கு பொதுவாகவே ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. கோழி ஏதாவது அடையிலே எச்சில் போயிருச்சு அப்படின்னா அந்த எச்சில் இருக்க ஈரத்தன்மையை இந்த கறி உறிஞ்சிக்குமாங்க. அதனால தான் இந்த கறியை நம்ம அடையில் வைக்கிறோம். இதை கொண்டு போய் இப்போ நம்ம கோழியை விட்டுடலாங்க. இந்த கோழி ஒரு 10 நாள் கிர்ரா படுத்திருக்க கோழியாக பார்த்து எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையெல்லாம் உள்ளே நல்லா கூட்டி படுத்துக்கும். முட்டையெல்லாம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் கருக்கூடி பொறிக்காதுங்க.
நீங்கள் எடுத்தோனையுமே கோழி படுக்காதுங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கூட்டி வச்ச கோழியெல்லாம் ஒரு மொட்டு கூட வெளியே தெரியாமல் நல்லா படுத்துக்கிச்சுன்னு. நாமளே இந்த மொட்டை எடுத்து வெளியே வச்சாலும் அது மூக்கால் உள்ள தள்ளி உள்ளே எடுத்து வச்சுக்குதுங்க. இதிலிருந்து தெரியுதுங்க அந்த கோழிக்கு எவ்வளோ தாய்மை குணம் இருக்குதுன்னு. இது கண்டிப்பாக நல்லா குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை காப்பாற்றணும்னு நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு கூடாப்பை போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி மூடி வைக்கும் போது மற்ற கோழிகள்லாம் இந்த கோழியை தொந்தரவு பண்ணாதுங்க. நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் தாங்க இந்த ரெண்டு கோழியும் குட்டி வச்சுருக்கேன். ஆனால் நான் மணலுக்கு பதிலாக வைக்கப்புள்ள குட்டி வச்சுருக்கேங்க. ஏன் அப்படின்னா இது மழைக்காலன்றதுனால மண்ணு காயறதுக்கும் டைம் எடுக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சூடு அதிகமாக தேவைப்படும். அதனால தாங்க நான் வைக்கப்புள்ள குட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மழை காலம் அப்படின்னா வைக்கப்புள்ள தாராளமாக குட்டி வைக்கலாங்க. நீங்கள் இது ஒரு குளிர்ச்சியான இடத்துல வைங்க. நான் இதை ஒரு கீட்டு கொட்டாய்க்குள்ளே வச்சுருக்கேங்க. சில முட்டை பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வெடிச்சிருக்குங்க, ஆனால் குஞ்சு உள்ளேயே செத்து போயிடும். ஏன் அப்படின்னா கோழி பாதி குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் ஒழுங்காக படுக்காதுங்க. அப்படி படுக்கலை அப்படின்னா டெம்பரேச்சர் அந்த முட்டைக்கு வெடிக்கிறதுக்கு பத்தாது. அதனால தாங்க குஞ்சு உள்ளேயே செத்து போயிடுது. நீங்கள் லைட்டாக அந்த ஓடை பிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த குஞ்சு வெளியே வந்துடுங்க. நான் இப்போ எப்படி உங்களுக்கு வீடியோவில் அடை வைக்கணும்னு சொல்லணும், அதே மாதிரி வச்ச அடை தாங்க இது. 15 முட்டை வச்சாங்க, அதில் 13 குஞ்சு பொறிச்சிருச்சு. ஒரு முட்டை வெடிச்சிருக்குங்க, ஒரு முட்டை உலையாக போயிடுச்சு. இந்த குஞ்சு இப்போ தாங்க பொறிச்சிருக்குது. இன்னும் ஈரம் கூட காயில் பாருங்கள். குஞ்சு வந்து மேக்ஸிமம் 21 நாள் அல்லது 22 நாளுக்குள்ளே பொறிச்சிருங்க. அதுக்கு மேலே இருக்க முட்டை எல்லாமே உலதாங்க. நாம் புதுமையை தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் பழமையை அழிச்சிட்டு புதுமையை தேடி என்றைக்கும் போகக்கூடாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைத்து விட்டு போயிடுங்க.